अस्मद्गुरुभ्यो नमः नमस्सदसे। नेत्रे दिनों वशिष्ठ हृदय चरित्र किंचित अनुभवी அதன் தொடர்ச்சியாக இன்று பிற விஷயங்களை பார்க்கலாம். வசிஷ்டரிடத்திலே இருந்த நந்தினி என்றதான பசு கேட்டவர்க்கு கேட்டதையெல்லாம் கொடுக்கின்ற சக்தி வாய்ந்ததாக இருந்ததாலே அந்த நந்தினி பசுக்கு மற்றொரு சமயம் ஒரு பெருத்த சோதனை ஏற்பட்டது. அஷ்டவசுக்கள் என்பவர்கள் தேவகணங்களை சார்ந்தவர்கள். இது பேர்லேயே இருக்கு, இவ எட்டு பேர்கள். இவர்கள் ஒரு சமயம் தம்முடைய மனைவிமார்களுடன் வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு வந்தார்கள். அந்த அஷ்டவசுக்களிலே ஒருவருடைய மனைவியானவள் நந்தினியை பார்த்து அதை அடைய ஆசைப்பட்டாள். அதை தன் கணவனிடம் சொல்ல, அவர்கள் மற்ற எழுவருக்கும் சொல்ல, அந்த எண்மரும் சேர்ந்து நந்தினியை பலாக்காரமாக கவர்ந்து செல்ல முயன்றார்கள். இதை பார்த்த வசிஷ்டருக்கு கோபம் மிகவும் பொங்கியிருந்தது. உடனடியாக கடுமையான சாபத்தை விட்டார். நீங்கள் தேவத்தன்மையை இழந்து கேவலம் மானிடர்களாக ஆவீர்கள் என்று சபித்தார். அதிலும் குறிப்பாக நந்தினியை அடித்து மிகவும் துன்புறுத்தியவர் யௌ என்ற ஒரு அஷ்டவசு. அவர் நீண்ட காலம் மனுஷலோகத்திலேயே உழல வேண்டும் என்ற சாபத்தையும் வசிஷ்டர் கொடுத்தார். அந்த அஷ்டவசுக்களிலே ஒருவரான யௌ என்பவர்தான் நாம் மகாபாரத கதையிலே பார்க்கின்ற பிதாமகர் என்பவரான மகாவீரரான பீஷ்மர். இப்படி வசிஷ்டருடைய சாபத்தை கேட்டவுடன் எட்டு அஷ்டவசுக்களும் ஓடி வந்து வசிஷ்டரை நெடுஞ்சான் கடையாக வணங்கி க்ஷமாபணம் கேட்டனர். இட்ட சாபம் இட்டதுதான், அது ஒரு காலம் மாறாது, அதை மாற்றவும் முடியாது என்றார் வசிஷ்டர். அப்படி என்றால் கருணை கூர்ந்து அதற்கு ஒரு முடிவு சொல்ல வேணும் என்று அஷ்டவசுக்கள் பிரார்த்திக்க, அப்படி என்றால் உங்களுக்கு மானிடத்தன்மையானது ஸ்திரமாக இருக்காமல் நீங்கள் பிறந்தவுடன் இறக்கும்படியாக ஒரு வரத்தை கொடுக்கிறேன். அப்படி பிறந்தவுடன் இறந்து விட்டால் நீங்கள் பழைய வசுக்களின் நிலையை அடைய முடியும் என்று அவர்கள் மேல் கருணை காட்டினார் வசிஷ்டர். இப்படியாக கங்கைக்கு பிறந்ததான அஷ்டவசுக்களிலே எழுவரை அவர்கள் பிறந்தவுடனேயே கங்கையிலே வீசி எறியும்படி ஆனதினாலே அவர்கள் வெகு சீக்கிரமாக மானிடத்தன்மையை மாற்றிக்கொண்டு வசுக்களாக ஆனார்கள். ஆனால் நந்தினியை மிகவும் துன்புறுத்தியவரான யௌ என்ற ஒரு வசு மட்டும் மிக கடுமையான குற்றத்தை புரிந்ததனாலே அவருக்கு அவ்வளவு சீக்கிரம் வசிஷ்டர் சாப விமோசனத்தை கொடுக்கவில்லை.
அந்த யவ் என்பவர் பீஷ்மர் என்ற பெயரிலே நெடுங்காலம் மானிடராகவே வாழ்ந்து மகாபாரத போரையும் நடத்தி பிறகு கடைசியிலே உயிரை விட்டு அந்த பழைய தெய்வத்தன்மை உள்ள அஷ்டவசுக்களிலே ஒருவராக ஆனார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது வசிஷ்டருடைய தப்போ வலிமைக்கு முன்னே எல்லா தெய்வங்களும் பணிய வேண்டியதான ஒரு மகத்தான தபசு அது என்பதுதான். மேலும் ஒரு நிகழ்ச்சி, இஷ்வாகு வம்சத்திலே வந்தவனான திருசங்கு என்ற ராஜா விசித்திரமான ஒரு விஷயத்துக்கு ஆசை. லோகத்தில் தான் தற்போது இருக்கும் இந்த உடலுடனேயே சொர்க்கலோகம் போக வேணும் என்பதுதான் அவனுடைய ஆசை. சொர்க்கம் என்பது தனிச்சிறப்புடைய ஒரு தேச விசேஷம் என்பது நாம் அறிந்ததே. இவ்வுலகத்தில் வாழும் மனிதர்கள் சொர்க்கலோகத்துக்கு போய் அங்கே அந்த சொர்க்கத்தினுடைய சுகங்களை துய்க்க வேணும் என்று ஆசைப்படுவது மிக இயல்பானதொன்றே. அதற்காக வேதங்களிலே பல வகையான யாகங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவற்றை முறைப்படி அனுஷ்டிப்பவர்கள் அந்த யாகங்களினுடைய பலத்தின் சக்தியினாலே கட்டாயம் சொர்க்கலோகத்தை அடைய முடியும். ஆனால் யாகம் முடிந்தவுடன் அவர்கள் போக முடியாது. அவர்களுக்கு யதாவஸ்திதமாக எப்பொழுது அவர்கள் இயற்கையாகவே மரணமடைகின்றார்களோ, அதாவது அவர்களுடைய தேக அவசானத்துக்கு பிற்பாடுதான் அந்த சொர்க்கத்தை அவர்கள் அடைய முடியும். இந்த லோகத்தில் மரணித்த பிற்பாடு இந்த ஜீவாத்மா இவ்வுடலில் இருந்து பிரிந்து சொர்க்கலோகத்திலே வாழ்வதற்கு ஏற்றதான வேறொரு உடலை பெறுகிறது என்பது சாஸ்திரம். அந்த உடலுடன் அங்கே சொர்க்கத்திலே ஆனந்தமாக இருக்கலாம். இந்த விஷயம் சாஸ்திரங்களிலே வேதத்திலே பறக்க பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் திருசங்கு மகாராஜனுக்கு இந்த விஷயம் நன்றாக தெரிந்திருந்தும் கூட அவன் இந்த மனிதை சரீரத்தோடேயே சொர்க்கம் போக விரும்பினான். அதற்கு காரணத்தையும் அவன் வசிஷ்டரிடம் சொல்கிறான். ஆனால் வசிஷ்டர், இது அசாத்தியம், இது சாஸ்திர விருத்தம் கூடாத ஒன்று, அதனால முடியாது என்கிறார். ஆனால் திருசங்கு மகாராஜா அவரை நிர்பந்தப்படுத்துகிறான், வசிஷ்டரை நிர்பந்தப்படுத்துகிறான். வசிஷ்டர் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம் என்பது திருசங்கு மகாராஜாவுடைய ஒரு தீர்மானமான எண்ணம். தன்னுடைய குலகுருவாகவும் புரோகிதருமாக இருக்கின்ற வசிஷ்ட முருகனை நமஸ்கரித்து தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தி அவரை அதற்கு இணங்க வைக்க முயற்சி செய்கிறான். ஆனால் தன்னாலே அசாஸ்திரியமான ஒன்றை செய்ய முடியாது என்று வசிஷ்டரும் நிராகரித்தார். அப்படி வசிஷ்டர் நிராகரித்த போதும் அந்த திருசங்கு மகாராஜாவுக்கு அந்த ஆசை அடங்கவில்லை. வசிஷ்டருடைய பிள்ளைகள் 100 பேரையும் சேவித்து அவர்கள் இடத்திலே தன்னுடைய ஆசையை நிறைவேற்றி தருமாறு வேண்டுகிறான். அவர்களும் தந்தை வழியிலேயே மறுத்துவிட்டார்கள். இப்படி தன்னுடைய குலகுருவோ
அல்லது அவருடைய பிள்ளைகளோ தனக்கு உதவாததை அறிந்த திருசங்கு மகாராஜா வேறு யாரானும் ஒருவரை புரோகிதராக வைத்துக் கொள்ள முயற்சி செய்கிறான். அப்படி முயற்சி செய்யும் போது நீ சண்டாளனாக போவாய் என்று சபிக்கப்படுகிறான். அப்படி சாபம் அவன் மேல் விழுந்த பிற்பாடும் கூட அவனுடைய ஆசை அடங்கவில்லை. உடன் விஸ்வாமித்திரரை அணுகி விஷயத்தை சொல்லுகிறான். விஸ்வாமித்திரருக்கோ வசிஷ்டரின் மேல் தான் அவரிடத்திலே தோற்றதினாலே நிரம்ப பகையும், அந்த பகையினுடைய காரணத்தினாலே வசிஷ்டர் முடியாது என்பதை தான் செய்து காட்ட வேணும் என்று நினைத்து அந்த திருசங்கு மகாராஜாவுடைய ஆசையை தான் அங்கீகரிக்கிறார். ஆனால் இது மிகவும் தகாத காரியம், சாஸ்திரத்துக்கு முரணானது அப்படின்னு தெரிந்தும் வசிஷ்டரின் மேல் உள்ள கோபத்தினாலே திருசங்கு மகாராஜாவை சரீரத்துடன் சொர்க்கத்துக்கு அனுப்புவதற்கு செய்கிறார். அதற்கான யாகமும் நடக்கிறது. அந்த யாகமானது பாதியிலே அறகுறையாக சீரழிந்து கெட்டு போய் நின்று விட்டது. இதனால் வெற்றி வசிஷ்டருக்கு தானாகவே வந்து சேர்ந்தது. அவர் முதலிலே சொன்னபடிதானே நடந்தது. விஸ்வாமித்தருடைய மிகப்பெரும் கோபத்துக்கும் கடும் சினத்துக்கும் வசிஷ்டரும் வசிஷ்டருடைய பிள்ளைகளும் பலியாயினர். அவர் அரும்பாடுபட்டு சேவித்த தவமெல்லாம் கரைந்து விட்டது. இதுதான் விஸ்வாமித்தர் கண்ட பலன். வசிஷ்டர் தன்னுடைய தவ மகிமையினாலே தான் எதை நினைக்கிறாரோ அவற்றையெல்லாம் சாதிக்க சக்தி உடையவர்தான், அதிலே கிஞ்சித்தும் சந்தேகமில்லை. ஆனாலும் அதற்கும் எதற்கும் ஒரு நியாயமான காரணம் இருக்க வேண்டுமே. தசரதரை அறியாதவர்கள் இவ்வுலகத்தில் யாரும் இருக்க முடியாது. ராமனுடைய பிதா 10 திசைகளிலும் அவர் தேரை தங்குதடையின்றி செலுத்துவதிலே வல்லவர். இது அவருக்கு எப்படி சாத்தியமாயிற்று என்றால் வசிஷ்டருடைய சக்தியினால்தான் இந்த பெருமை தசரதருக்கு வந்தது. ஆனால் வேறு கோலங்களுக்கு போவதும் உடனே திரும்புவதும் தான் அவர் செய்ய வேணும், அங்கே எங்கேயும் தங்கக்கூடாது என்பது வசிஷ்டரிட்ட கட்டளை. அதை சிறமேற்கொண்டு அப்படியே செய்து வந்தார். இந்த உடலுடனே போய் வேறு லோகத்தில் நிலைத்து விடுவதை வசிஷ்டர் ஒரு காலம் ஏற்கவில்லை. தசரதருக்கு பல தலைமுறைகள் முன்னிருந்தவன் ரகு மகாராஜன். அவனிடத்திலே கௌசர் என்பவர் குருதட்சணைக்காக பணம் கேட்க வந்தபோது அவன் கையிலே சல்லி காசு கூட இல்லை. விஸ்வஜித்து என்னும் ஒரு மகத்தான யாகத்தை செய்து தன் கையில் இருந்த அனைத்து பொருளையும் தட்சணையாக ஏற்கனவே கொடுத்து விட்டிருந்தபடியினாலே அவனிடத்திலே காசு பணம் எதுவும் இல்லை. ஆனாலும் வந்த கௌசரை ஏமாற்றத்துடன் போகும்படியாக அவனுக்கு விட மனசும் இல்லை. அவரை தன் வீட்டிலேயே தங்க வைத்து குபேரிடமிருந்து ஏராளமான பணக்குவியலை தருவித்து அவரது விருப்பத்தை பூர்த்தி செய்து அவரை அனுப்பினான். அப்போது குபேரனிடம் போவதற்காக அவன் ஒரு தேரை உபயோகித்தான். அந்த ரதம் தரையிலும் கடலிலும் ஆகாசத்திலும் மலை மீதும் எங்கு வேண்டுமானாலும் தங்கு தடையின்றி போகும்படியான சக்தியுடையது. இப்படிப்பட்ட அற்புத சக்தியானது
அந்த ரத்துக்கு எப்படி வந்தது என்றால், அது வசிஷ்டருடைய தப்போ வலிமையினால்தான். வசிஷ்டர் ஒரு மந்திரத்தை சொல்லி தன் கமண்டலத்தில் இருந்த தீர்த்தத்தினால் புரோஷித்தார். அவ்வளவுதான். அந்த மகாராஜாவுடைய ரத்தமானது அதி அற்புதமான சக்தியை பெற்றுவிட்டது. வசிஷ்ட மந்திரோக்ஷணஜ பிரபாவாதி உதன்வதாகாச மகீதரேஷு மருசகசியேவ வலாககசிய கதிர் விஜக்னே நகிதத்ரகசிய என்கிறான் ரகுவம்சத்திலே காளிதாசன். அதாவது இக்காலத்திலே நாம் ராக்கெட்னு சொல்றோமே, அந்த மாதிரியான ரதம் அது. அவ்வளவு வேகமாக செல்லக்கூடிய சக்தி படைத்து இப்படி மகத்தான செயல்களை செய்யும் பேராற்றல் படைத்தவரான வசிஷ்டர் திருசந்துவினுடைய ஆசைக்கு மட்டும் ஏன் இணங்கவில்லை என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோமேயானால், வசிஷ்டர் எக்காலத்திலுமே வேதத்துக்கு முரணாகவோ புறம்பாகவோ சாஸ்திர எல்லையை ஒரு காலம் மீறாதவர் என்பது நாம் இங்கே காண முடியும். இஷ்வாகு வம்சத்து ராஜாக்களுளிலே மித்ராசன் என்பவன், இவன் சுதாசனன் என்பவருடைய பிள்ளை. அதனால் சௌதாசன் என்று இவனை கூப்பிடுவார்கள். இவன் வனாந்தரத்தில் ஒரு முறை, அதாவது காட்டில் ஒரு தரம் வேட்டையாடத்துக்கு போன போது அங்கே ஒரு ராட்சசனை கொண்டுட்டான். அந்த ராட்சசனுடைய சகோதரன் இதனாலே அந்த மித்ரகசன் மேலே மிகுந்த கோபத்தை அடைந்து மித்ரகசனை வஞ்சம் தீர்த்து கொள்ள துடிதுடித்தான். அவன் மித்ரகசனிடம் சமையல்காரனாக மாறுவேஷம் போட்டுக்கொண்டு வேலை செய்து வந்தான். ஒரு நாள் வசிஷ்டர் இந்த மித்ரகசனுடைய அரண்மனையிலே உணவருந்தினார். சமையற்காரனாகிய ராட்சசனுக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தது. நரமாம்சத்தை பக்குவப்படுத்தி வசிஷ்டனுக்கு பரிமாறினான். ஆனால் இது மித்ரகசனுக்கு கிஞ்சித்தும் தெரியாது. பாவம், வசிஷ்டருடைய கோரமான சாபம் அவன் மேலே விழுந்தது. நரமாம்சத்தையே எனக்கு உணவாக இட்டு என்னை அவமரியாதை செய்த நீ நரமாம்சத்தையே உண்ணும் ராட்சசனாக அகக்கடவாய் என்று சாபமிட்டார். சரியான காரணமில்லாமல் தான் செய்யாத தவற்றிற்காக தன்னை சபித்ததற்காக நானும் உமக்கு பதில் சாபம் கொடுக்கிறேன் என்று கையிலே தீர்த்தத்தை எடுத்து விட்டான் ரகசன். அப்போது மித்ரசனுடைய தர்மபத்னி மதயந்தி என்பவள் ஊடி நே நின்று அவனை தடுத்தாள். ஆச்சாரியனை சபிக்க வேணாம் என்று கெஞ்சி கூத்தாடி வேண்டிக் கொண்டாள். அவனும் தன்னுடைய சாபத்தை நிறுத்தினான். சாபத்துக்காக கையிலே எடுத்த தீர்த்தத்தை தன் கால்களிலேயே கொட்டி கொண்டான். அது சாபத்துக்காக கையில எடுத்த ஜலம் இல்லையா, அதனால அதனுடைய அந்த உத்வேகமானது அவனுடைய கால்களை தாக்கியது. ரெண்டு பாதமும் கண்ணங்கரேன்னு கருத்து போயிடும். அதனாலதான் கல்மாஷபாதன்கிற பேர் அவனுக்கு தான். கோபவேகம் தணிந்த உடனே தெளிந்த மனத்தோடு வசிஷ்டருக்கும் உண்மை விளங்கிய தவறு அரசனுடையதல்ல என்பதை அவர் உணர்ந்தார். அதனாலே தான் இட்ட சாபத்தினுடைய கடுமையை தானே குறைத்தார்.
பன்னிரண்டு வருஷங்கள் வரையில் தான் உனக்கு இந்த ராட்சசத்தன்மை இருக்கும். பிறகு பழையபடி உனக்கு மனுஷத்தன்மை திரும்பிவிடும் என்று சாப விமோசனத்தையும் கொடுத்தார். வசிஷ்டருடைய சாபத்தினாலே அந்த அரசன் உடனே பயங்கரமான ஒரு ராட்சசனாக மாறிவிட்டான். பன்னிரண்டு வருஷங்கள் ராட்சசனாகவே நரமாம்சம் தின்பவனாகவே தீரும். 13ஆம் வருஷத்தில் சாப் தீர்ந்து பழையபடி மனிதத்தன்மையை அடைந்தான். ஆனால் மிக கொடுமை என்னவென்றால், அவன் ராட்சசனாக இருந்த காலத்திலே மற்றொரு கொடிய சாபத்தை பெற்றுவிட்டான். அதனால் அவனுடைய வாழ்க்கையே பயனற்றதாக ஆகிவிட்டது. பிறகு வசிஷ்டர் அவனுடைய குறையை நீக்கினார். வசிஷ்டருடைய பிள்ளைகளிலே மூத்தவர் சக்தி என்பவர். இவரும் வசிஷ்டரை ஒத்ததான தபோ வலிமை பெற்றவர். கல்மாஷபாதன் வசிஷ்டருடைய சாபத்தினாலே ராட்சசனாக மாறி நரமாம்ச பட்சணம் பண்ணி கொண்டிருந்த காலத்திலே சக்தியை கொண்டுவிட்டான். வசிஷ்டர் புத்திர சோகத்தினாலே மனசு கலங்குகிறார். அவருடைய மனோ உறுதி அவரை விட்டு பறந்தே போயிடும். பிறந்தவன் என்றைக்காவது ஒரு நாள் இறந்துதானே ஆகுவான். சர்வஞான வசிஷ்டருக்கா இது தெரியாது? ஆனால் அவர் நாம் எதிர்பார்க்கிறபடி மனம் தேறி இருக்கவில்லை, பெரிதும் கலங்கினார். அதனால்தான் அவருடைய புத்திர சோகம் வந்து வேதங்களிலும் மற்ற சாஸ்திரங்களிலும் இடம்பெற்று இருக்கிறது. கிருஷ்ண யஜுர்வேத சம்ஹிதா பாகத்தில் 7வது காண்டத்தில் 4வது பிரசனத்தில் 7வது அனுபவமா வசிஷ்டோ ஹதபுத்ரோ அகாமயத இந்தேய பிரஜா சௌதாசான்பவேயமிதி தொடங்க. ஏகஸ்மான் பஞ்சாசகா என்பது ஒரு சத்ரயாகம். 49 நாட்கள் இந்த யாகத்தை அனுஷ்டிக்க வேணும். இப்படி இந்த யாகத்தை அனுஷ்டிப்பதனாலே 49 நாட்கள் அனுஷ்டிப்பதாலே இந்த நாட்களின் எண்ணிக்கையே ஏகஸ்மான் பஞ்சாசகா அப்படின்னு அந்த யாகத்துக்கு பேரே அதுவாக அமைந்தது. சரி, இந்த 49 நாள் அனுஷ்டிக்க வேண்டிய சத்திரயாகத்தை அனுஷ்டித்தால் என்ன பயன் கிடைக்கும்னு கேட்டா, அத வேதம் ரொம்ப நல்லா சொல்லி, புத்திர சந்தானம் உண்டாகும், வெல்ல முடியாத பகைவர்களையும் வெல்லலாம். இப்படிப்பட்ட இந்த யாகத்தை பண்ணி இந்த பலனை பெற்றவர்கள் ஏற்கனவே பலர் உண்டு என்று சிஷ்டாச்சாரத்தை பிரமாணமாக காட்டுகிறது வேதம். அதற்காகத்தான் வசிஷ்டருடைய வரலாறு இங்கே வருகிறது. தம் புத்திரன் இறந்தவுடன் வசிஷ்டருக்கு இரண்டு ஆசைகள் உண்டாயின. ஒன்று, மீண்டும் புத்திரனை பெற வேணும். இரண்டு, ஏற்கனவே இருந்த தம் புத்திரனை கொன்றவர்களை வஞ்சம் தீர்த்துக் கொள்ள வேணும். அதற்காக அவர் இந்த 49 நாள் செய்யப்படுகின்ற ஏகாஸ்மன்ன பஞ்சாசம்ங்கிற யாகத்தை பண்ணினார். வசிஷ்டரும் தமது விருப்பம் நிறைவேற பெற்றார். யாகங்களிலே யஜமானனுக்கு உதவியாக செயல்களை புரிபவர்கள் ரித்விக்குகள் என்று அழைக்கப்படுவார்கள். அந்த யாகங்களுக்கு ஏற்றவாறு இவர்களுடைய எண்ணிக்கை மாறுபட்டிருக்கும்.
ஜோதிஷ்டோமம் என்கிற சோமயாகத்திலே 16 பேர் ரித்விகர்கள். அவர்கள் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு 4 × 4 = 16. ஒவ்வொரு பிரிவிலும் தலைமையானவர் ஒருவர், மற்ற மூவரும் அவருக்கு துணை பண்ணுவார்கள். இதற்கான தலைமையான நால்வரும் அத்வர்யு, ஓதா, உத்காதா, பிரம்மா அப்படின்னு அழைக்கப்படுவார்கள். அதனால் அவர்கள் பெயராலேயே அந்த பிரிவானது இன்றளவும் வழங்கப்படுகிறது. அத்வர்யு கணம், ஓத்ரு கணம், இப்படி பெயர்களிலே இவர்களுக்குள்ளே அத்வர்யுவானவன் யஜுர்வேத சம்பந்தமான பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார். ஓதாவும் உத்காதும் ரிக்வேதம் மற்றும் சாமவேதம் இவற்றுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்வார்கள். இவர்கள் அனைவருடைய வேலைகளையும் மேற்பார்வையிடுவதுதான் பிரம்மாவினுடைய வேலை. இது மிகவும் கஷ்டமானது. எல்லா வேதங்களையும் நன்கறிந்தவர்களே இதை செய்யும். இந்த பிரம்மாவின் ஸ்தானம் வசிஷ்டருக்கும் அவருடைய பரம்பரையை சேர்ந்தவர்களுக்கும் மட்டுமே கொடுக்கப்பட பிரம்மாவின் சாட்சாத் மானச புத்திரராக வசிஷ்டர் அல்லவா இருக்கிறார். அதனாலே அவருக்கு அது கொடுக்கப்படுகிறது. வேதம் இதற்கு மற்றொரு காரணத்தையும் காட்டுகிறது. சோமயாகத்திலே இந்திரன்தான் மிக முக்கியமானவன். அவனை பிரத்யக்ஷமாக கண்டவராம் வசிஷ்டர். மற்ற ரிஷிகளைப் போலே இல்லாமல் இப்படி பிரத்யக்ஷமாக இந்திரனை காண முடிந்தவர் இந்த வசிஷ்டர் ஒருவரே. அப்படி நேராக பார்த்தபோது இந்திரன் வசிஷ்டருக்கு இரகசியமான விஷயத்தை உபதேசித்தான். அதிலே ஸ்தோம பாகங்கள் என்பவை அவன் உபதேசித்தவை. இந்திரன், ஹே வசிஷ்டரே, இந்த ஸ்தோம பாவங்களை நீர் அறிந்திருப்பதனாலே நீர் ரித்விக்குகளிலே முதன்மையான இடத்தை பெறுவீர்கள் என்று சொன்னான். ஆனால் என்னை மற்ற ரிஷிகளுக்கு காட்டிக் கொடுக்காதீர்கள் என்று இந்திரன் பிரார்த்தித்துக் கொண்டான். அதனாலே புரோகிதருள் வசிஷ்டர் முதன்மை பெற்றார். ஆனால் இந்திரனுடைய பிரார்த்தனைப்படியே இந்திரனை மற்றவர்களுக்கு அவர்கள் காட்டிக் கொடுக்கவில்லை. ஆகையினாலே பிரம்மா எனப்படுகின்ற ரித்விக் ஸ்தானத்திலே வசிஷ்டருடைய பரம்பரையை சார்ந்தவர்களே இன்று வரை நியமிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு மரபாக இருந்து வருகிறது. இதை தைத்திரிய சங்கீதை மிக அழகாக சொல்லுகிறது. இப்படி பல வெற்றிகளை கண்ட வசிஷ்டருக்கு தோல்வியும் வந்தது. கை வைத்த இடமெல்லாம் வெற்றி மேல் வெற்றியாகவே பெற்று வந்த வசிஷ்டருக்கு இப்படி ஏன் ஒரு தோல்வி ஏற்பட்டது? விஸ்வாமித்திரரும் யமதக்னியும் வசிஷ்டருடன் போட்டியிட்டார்கள். விவஹ்யம் என்னும் வேத மந்திரங்களை யமதக்னி முனிவர் தக்க இடத்திலே பிரயோகித்தார். அதனாலே அவர் வசிஷ்டரை வெற்றி கொண்டார். வசிஷ்டர் தோற்று போயாச்சு. வசிஷ்டருடைய இந்திரியம் வீரியம் எல்லாமே அழிஞ்சு. இதையும் தைத்திரிய சம்ஹிதைதான் சொல்றது. ஆனால் வசிஷ்டர் தன் நிலையிலிருந்து சிறிதும் மாறுபடவில்லை. மகான்களுக்கு வெற்றியும் தோல்வியும் ஒரு மாறுபாடற்ற மனநிலையே என்பது அவர்களுக்கு இயல்பானது தானே. அதனால அவர் அதை பற்றி
கிஞ்சித்தும் கவலைப்படவும் இல்லை, தன் நிலையை மாற்றிக் கொள்ளவும் இல்லை. இப்படி வசிஷ்டரும் அருந்ததியும் சதிபதிகளாக வாழ்க்கை நடத்தி வந்தனர். ரெண்டு பேருமே தனித்தனியாகவே மிக்க பெருமை பெற்றவர்கள். தம்பதிகளாக சேர்ந்ததாலே அந்த பெருமை மேலும் பல்லாயிரம் கோடி மடங்கு வளர்ந்து நிகரற்றதாக ஆனது. அருந்ததியினால் வசிஷ்டருக்கு ஏற்றமா அல்லது வசிஷ்டரால் அருந்ததிக்கு ஏற்றமா என்று ஒரு கேள்வியை நாம் முன்வைத்தோமேயானால் இரண்டும் சரி என்றே பதில் நமக்கு கிடைக்கும். அருந்ததியும் வேதங்களில் முக்கியமான மந்திரங்களில் இடம்பெற்ற உத்தமி. உதாரணமாக இரண்டு இடங்களை இங்கே காட்டும். விவாக மந்திரங்களிலே மிக முக்கியமான மந்திரமாக கருதப்படுவது சப்தர்ஷய பிரதமமாம் கிருத்திகா நாம அருந்ததி யத்ருவதாகும்ஹனின்யுஷட்கிருத்திகா முக்கிய யோகம் வஹந்தி இயமஸ்மாகம் ஏதத்வஷ்டமீங்கிறது. மந்திர பிரஸ்னத்துல 1-9-7 நாம பார்க்கணும். இது விவாக மந்திரங்களிலே மிக முக்கியமான மந்திரம். இதிலே அருந்ததியானவள் இடம்பெற்றிருக்கிறாள். ராத்திரி ஔபாசன ஆரம்ப காலத்துல துருவ நட்சத்திரத்தை காட்டுறது, அருந்ததி நட்சத்திரத்தை காட்டுறது என்கிற வழக்கம் விவாகங்களிலே இன்றளவும் அது நடைமுறையிலே இருப்பதான ஒரு வழக்கம். அதில் அருந்ததியை பார்க்கும்படி சொல்ல வேண்டிய பிரகரணத்திலே சொல்லுகின்ற மந்திரம் மரீச்சி அத்ரி அங்கிரஸ் உலஸ்தியர் உலகர் கிரது வசிஷ்டர் என்பவர்கள் சப்தரிஷிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்களின் பத்னிமார்களும் 7 பேரும். அவர்களுக்கு தனித்தனியான பெயர்களும். ஆனால் கிருத்திகா என்பது அவர்களுக்கு பொது பெயராக இதில் வழங்கப்பட்டதாக தெரிகிறது. அருந்ததி என்பவள் 7வது கிருத்திகை. அவள்தான் சலனமற்றவள் என்பதை மற்ற 6 கிருத்திகளும் சப்தர்ஷிகளும் ஒப்புக்கொண்டார்களாம். அருந்ததியை காண்பிக்கும் மணமகன் இந்த மணப்பெண்ணானவள் 8வது கிருத்திகையாக அருந்ததியின் உதாரணத்தோடு மிகச் சிறந்து விளங்க வேணும். மாப்பிளையான அடியேனும் சப்தரிஷிகளுக்குள்ளே 7வராக இருக்கின்ற அந்த வசிஷ்டருடைய உதாரணத்துடன் 8வது ரிஷியாக விளங்குவேன் என்று சொல்லுவதாக அமைந்த வந்திருக்கு. 1000 கோடி ஆண்டுகளாக அசைவற்று காட்சியளிக்கின்ற சப்தரிஷிகள் எனப்படுகின்ற அந்த நட்சத்திரங்களை பார்த்து அதே நிலைமையை விவாக தினத்திலே சொல்லி ஆசைப்படுகின்ற அந்த மணமகன் மிக மிகச் சிறியதான 7 நட்சத்திரமான வசிஷ்டருக்கு சமீபத்தில் 7வது வசிஷ்டருக்கு பக்கத்திலே காணப்படுகின்ற அருந்ததி என்ற நட்சத்திரத்தை காண்பித்து அதை உதாரணமாக கடைபிடித்து ஒழுகுமாறு தன் பத்தினிக்கு உபதேசம் செய்வதே இந்த மந்திரத்தினுடைய தனிச்சிறப்பு. அருந்ததி நட்சத்திரம் மிக மிகச் சிறியது. அதை பார்ப்பது கூட ரொம்ப சிரமம். ஆனால் மந்திரத்தை சொல்லி அவசியம் பார்த்தே ஆக வேணும். அருந்ததி பார்க்க முடியாதபடி கண்ணின் பார்வையை சக்தி குறைந்து போனால் அது ஒரு
கெட்ட குறி என்றும் சீக்கிரத்தில் மரணம் ஏற்படும் என்றும் வைத்திய சாஸ்திரம் சொல்லுகிறது. வசிஷ்டரை விட்டு ஒரு க்ஷணகாலம் கூட அருந்ததி என்பவள் அவரை பிரிந்திருக்கவில்லை. அப்படி வசிஷ்டரோடு அருந்ததி எப்பொழுதும் சேர்ந்தேதான் நாம் காண முடியும். திலீப மகாராஜன் ஒரு சமயம் வசிஷ்டரை சேவிக்க போன போது ஆச்சாரிய தம்பதிகளை ஒருங்கே கண்டு அவர்களை வணங்கினான் என்று காளிதாசன் ரகுவம்சத்திலே சொல்கிறான். குமார சம்பவ காவியத்திலும் கூட பரமசிவன் பார்வதியை தனக்கு கல்யாணம் செய்து வைக்க வேணும் என்று சப்தரிஷிகளை நினைத்த மாத்திரத்தில் அவர்கள் அவ்விடத்துக்கு வந்துவிட்டதை காளிதாசன் சொல்லுகிறான். பெண் பேசுவதற்கு சப்தரிஷிகளில் சென்றால் அவர்களுக்குள் ஒருவராகிய வசிஷ்டர் மட்டும் தன் பத்தினியான அருந்ததியுடனேதான் போக வேணும்னு தன் பர்த்தாவான வசிஷ்டருடைய திருவடிகளிலேயே கண்கையை வைத்த வண்ணம் அந்த சப்தரிஷிகளின் நடுவிலே அருந்ததி காணப்பட்டால் சப்தரிஷிகளையும் அவளையும் பரமசிவன் சமானமாக கௌரவ புத்தியுடன் பார்த்தார். ஆண் பெண் என்ற பாகுபாடு அங்கே முக்கியமாக தெரியவில்லை. பெரியவர்கள் நல்லொழுக்கம் ஒன்றையே கௌரவத்துக்கு காரணமாக கொண்டவர்கள் என்பதை இங்கே காளிதாசன் விவரிக்கிறான். உத்தம ராமச்சரிதத்திலும் கூட வால்மீகி முனிவருடன் ஆசிரமத்திலே வசிஷ்டரும் அருந்ததியும் சில காலம் தங்கியிருந்தார்கள் என்றறிகிறோம். தற்செயலாக அங்கே வந்த ஜனகர் மகாராஜா அருந்ததியை வணங்கி அருந்ததி உபனிஷத் வாக்கியங்களை சொல்லி ஆசி கூறியது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பேசப்படுகிறது. இராமாயண கதையிலே தசரதருக்கு புத்திரகாமேஷ்டி செய்து வைத்து எம்பெருமான் ஸ்ரீராமனாக திரு அவதாரம் செய்ய ஏற்பாடு செய்தவர் இந்த வசிஷ்டரே. அது முதல் இராமாயண வரலாறு முழுவதும் இவரது திட்டப்படியே நடந்தது. முடிவில் ராம பட்டாபிஷேகமும் இவர் கையாலேயே நடந்தது. ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்து ராமராஜ்யம் என்று இன்றும் அனைவரும் பெருமையாக சொல்லிக் கொள்ளும் ராஜ்ய நிர்வாகத்தையும் தோற்றுவித்தவர் இந்த வசிஷ்டமாகும். இக்ஷ்வாகு வம்ச ராஜாக்களின் ராஜ்யத்திலே மக்கள் எப்பொழுதும் சுபிக்ஷமாக வாழ்ந்து வந்ததற்கு அவர்களுடைய குலகுருவும் குலதெய்வமான இந்த வசிஷ்டருடைய பிரம்ம வர்ச்சசமே காரணம். வசிஷ்டருடைய சரீரம் மிகவும் பவித்திரமானது, புனிதமானது. ஏராளமான நூல்களை இவர் இயற்றி உலகுக்கு உஜ்ஜீவனார்த்தமாக நல்வழி காட்டி அருளியவர். இவரை பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம். இருந்தாலும் நேர இன்மை காரணமாக இத்துடன் வசிஷ்டருடைய தலை கட்டித்தார்கிய சிம்ஹாய கல்யாண குருசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த தவே நம.